So good morning to all. After a long days, I am meeting with you. Romba maasa ganaka aayiruchu nenikiren na videos potu because I had more work in online classes. So adula concentrate pannitirundanal video na poda mudiyala. So fortunately I met my student. இவங்க வந்து 11th ஜென்ரல் மேத்ஸ் படிச்சுருக்காங்க. ஒரு நாள் நோட்டிஃபிகேஷனில் எனக்கு வெக்டர் அல்ஜிப்ராவில் சில சம்ஸ் வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணப்போ பார்த்தா எங்கள் வீட்டில் குடியிருந்த ஒன்ஸ் வந்து இவங்க குடியிருந்தாங்க, அவங்களோட கிராண்ட்சன். ஸோ ஐ எம் ஹாப்பி டு மீட் ஹிம். ஸோ அவங்க கேட்டபடி இப்போ இந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் இந்த சம்மில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை எடுக்கிறேன். நான் இதனுடைய இன்ட்ரடக்ஷன்லாம் முன்னாடியெல்லாம் கொடுக்கல, பட் இவங்க கேட்டால் கொஞ்சம் சம்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் கிவிங் த ஆன்சர்ஸ் ஃபார் தட். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 8.3 கொஸ்டின் நம்பர் 10. இன் கொஸ்டின் நம்பர் 10, இஃப் ஏ அண்ட் பி ஆர் யூனிட் வெக்டர்ஸ் அண்ட் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம், ஃபைண்ட் சைன் தீட்டா வேல்யூ அண்டு காஸ் தீட்டா பை டூவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு பை கண்டிஷன் யூனிட் வெக்டர் அப்படிங்கிறப்போ இதனுடைய மாடுலஸ் வேல்யூ 1, அதே மாதிரி இதனுடைய மாடுலஸ் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நமக்கு இங்கே சைன் தீட்டா பை டூ அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வி டேக் மாடுலஸ் வெக்டர் ஏ வெக்டர் பி, அதனுடைய டிஃப்ரென்ஸு இங்கே இதுக்கு ஹோல் ஸ்கொயர்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி. அப்போ இதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு வேல்யூ எடுத்தீங்கன்னா நமக்கு ஃபார்முல என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லையா. ஸோ இந்த சேம் வே யூ ஆர் ரைட்டிங் ஏ ஸ்கொயர் தென் பி ஸ்கொயர் தென் இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 2ab பி. இந்த இடத்துல ஃபார்முலா திஸ் இஸ் பை ஃபார்முலா இட் இஸ் கிவன் இன் த புக், லேட்டர் ஐ வில் ஷோ திஸ். இப்போ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறப்ப இதோட வேல்யூ என்ன வரும், 1. அதே மாதிரி இது 1, இங்கே 2 ப்ராக்கெட் 1 1 தென் இங்கே காஸ் தீட்டா. ஸோ ஈக்குவல் டு 2 - 2 காஸ் தீட்டா, டேக் 2 காமன், ஸோ 1 - காஸ் தீட்டா. வி நோ 1 - காஸ் தீட்டா ஈக்குவல் டு இங்கே 2 cos² ஸோ மைனஸ் வரப்போ என்ன வரும், சைன் வரும், 2 sin² தீட்டா பை 2. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிட்டிங் மிஸ்டேக் இந்த எக்ஸாம் ஹியர் ஓன்லி, தே மே கன்ஃபியூஸ் ஹியர். ஹாலில் உட்காந்துட்டு பார்த்தா இங்கே 2 வருமா வராதா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குமா இருக்காதா, கீழே வந்து பை 2 வருமா வராதான்னு கண்டிப்பாக ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் கன்ஃபியூஸ். ஸோ தட் யூ ஆர் மேக்கிங் தரோ வித் இட். ஸோ பை 2 வரும். சப்போஸ் இதே கொஸ்டினில் இங்கே 2θ அப்படின்னு வருதுன்னு வை, அப்போ இந்த இடத்துல பை 2 இருக்காது. ஸோ ஃபுல் ஆங்கிள் ஆஃப் ஆங்கிள் அதை நீ ஞாபகத்தில் வச்சுட்டு இங்கே 2θ வரலைன்னா யூ ஆர் ரைட்டிங் இந்த இடத்துல பை 2 வந்து கண்டிப்பாக போடணும். சப்போஸ் இங்கே 2θ இருந்ததுன்னா யூ ஆர் ரைட்டிங் 2 sin² θ. இதை கூட இன்னும் கூட இப்படி எழுதி பார்த்துக்கலாம், இங்கே இந்த 2வை கீழே கொண்டு வந்துடு, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், sin² θ. ஸோ இது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இது ஒரு இதுதான் ஆக்சுவலாக மதர் ஃபார்ம்லா என்ன, இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடியது. இதில் வச்சுட்டு நீ எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த 2 × 2 sin² θ/2. அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கா, அப்போ இந்த ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துரு. அப்போ மாடுலஸ் ஆஃப் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஸ்கொயர்டுங்கிறப்போ ஒரு 2 கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 sin θ/2. அப்போ இந்த 2 கீழே வரும். ஸோ ஹாஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு sin θ/2. தட் இஸ் வாட் தே ஆர் sin θ/2 ஈக்குவல் டு half of this modulus value. So this is very simple question. And next we see cos value, same procedure, instead of minus you are getting plus. So in that la ella venava maathikalam apdiye plus nu maathikalam. Now I do
செகண்ட் ஒன் இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்க. இங்கே கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யூ சீ த கொஸ்டின். ஸோ ஐ எம் கமிட்டிங் த மிஸ்டேக் ஹியர். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ்ஸுன்னு மாற்றிட்டோம், இங்கேயும் ப்ளஸ்ஸுன்னு மாற்றிட்டோம், இதுவும் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ். இதை கூட நீ எப்படி எழுதிக்கலாம், டூ ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கே வேணால் ஃபார்முலா மாறும் இல்லையா, ஃபார்முலா வில் பி சேஞ்சிங். இந்த இடத்துல ப்ளஸ் வர்றப்போ டூ கா சைன் ஸ்கொயர், அங்கே என்ன எழுதணும், சைன் எழுதணுமா காசு எழுதணுமா, இங்கே ஒன் மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை டூ. இதுவே ஒன் ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னா டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டூ. எப்போவுமே ஒன்று ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இந்த காஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், சைன் வந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோனேன், காசு காசு மணி மணிங்கிறப்போ ப்ளஸ், நம்ம ரொம்ப ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி என்னுடைய வேலை அதை ஞாபகத்தில் வச்சுக்குவேன். இந்த இடத்துல சைன் வர்றப்போ செலவு பண்ணுறது, எஸ் ஃபார் செலவு பண்ணுறது, அப்போ மைனஸு நம்மகிட்ட இருந்த பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஸோ ஏதோ ஒரு ப்ளேவே மெத்தடில் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் வர்றதுனால காசு நமக்கு வேணும் இல்லையா. ஸோ டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டூ. ஸோ தட் இஸ் டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டூ. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கொயர்டை எடுக்கணும். ஸோ எடுக்கிறப்போ இது என்ன ஆயிரும், இந்த ஸ்கொயர்டு இதெல்லாமே கேன்சல் ஆகிட்டு. ஸோ த வேல்யூ ஃபார் திஸ் டூ காஸ் தீட்டா பை டூ. ஸோ தட் மீன்ஸ் டூ காஸ் தீட்டா பை டூ ஈக்குவல் டு திஸ் மாடுலஸ் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஓவர். இதிலே பார்த்தீங்கன்னா டேன் வேல்யூ கேட்டிருக்கு. ஸோ தட் இஸ் சப்டிவிஷன் த்ரீ. சப்டிவிஷன் த்ரீயில் டேன் தீட்டா பை டூ. ஸோ டேன் தீட்டா பை டூவை நம்ம இதில் இன்னொரு ஸ்டெப்பு எழுதிக்கலாம். இந்த டூ எங்கே வரும், இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதி. ஸோ வாட் இஸ் டேன் தீட்டா பை டூ, சைன் தீட்டா பை டூ பை காஸ் தீட்டா பை டூ. ஸோ திஸ் ஃபார்முலா யூனோ. தென் சைன் தீட்டா பை டூ ஏற்கனவே நம்ம என்ன எழுதியிருந்தோம், இந்த ஃபஸ்ட்டு இந்த காஸ் வேல்யூ எழுதிக்க, இங்கே ஆஃப் இன்ட்டு மாடுலஸா, இங்கே ப்ளஸ்ஸு, மேலே வந்து மைனஸ். ஸோ திஸ் அண்ட் திஸ் கேன்சல். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஆக்சுவலி வெக்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனுடைய கண்டினியூஷன் ஐ டூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.